وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في مقام التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாபியங்களுடைய வரிசையில் மூத்த தாபியாக மதிக்கப்பட்ட அதா இப்னு அபி ரபாஹ் என்ற தாபியனுடைய ஒரு வரலாற்று சுருக்கத்தை மாத்திரம் நாம் இப்பொழுது பகிர்கிறோம். இவர்கள் கருப்பின அடிமை, மூக்கு சப்பையாக, உதடுகள் தடித்து, கால்களில் ஊனம், ஒரு கை ஊனம், பார்வை கோளாறு, இத்தனை பல பல ஹீனங்களை உள்ள இந்த அடிமையை அவருடைய எஜமாட்டி, இவருடைய வேலை, அந்த வேலை ஒரு நாளை மூன்றாக பிரித்து எஜமாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து மீதி நேரங்களில் கல்வியை தேடுதல், இபாதத்து செய்தல், சிறிது நேரம் ஓய்வெடுத்தல் என்று ஒரு நாளை மூன்றாக பிரித்து இவர் செய்யக்கூடிய அபாரமான அந்த இபாதத்துகளையும், கல்வியை தேடி அலைகின்ற இவருடைய ஆர்வத்தையும் பார்த்து எஜமாட்டி அவர்கள் இந்த அடிமையை உரிமை விட்டார்கள். பார்ப்பதற்கு யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கான தோற்றப்பொலிவு அப்படி இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வியை மடைதிறந்த வெள்ளம் போல் கல்வியை அள்ளி கொடுத்தான். யாரிடமெல்லாம் கல்வி கற்றிருக்கின்றார்கள்? உமர் அலி அல்லாஹ் தஆலாவுடைய காலத்தில் தான் இவர்கள் வாழ்ந்தது. ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹ் தஆலா, உம்மு சல்மா அலி அல்லாஹ் தஆலா, இப்படி பல சஹாபிகளிடம் இவர்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள். சஹாபிகளுடைய பிள்ளைகள் இவர்களிடம் கல்வி கற்றிருக்கிறார்கள். 200 சஹாபிகளுக்கு மேலே இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அபு ஹனீஃபா இமாம் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இவர்களிடம் கல்வி கற்றிருக்கின்றார்கள். இந்த தாபியை பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு கல்வியில சிறந்து விளங்கினார்கள். பலவிதமான உடல் கோளாறுகளுக்கு மத்தியிலே காபத்துல்லாவில் எப்பொழுதும் மஸ்ஜிதுல் ஹராமில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடம் நடத்துறதுக்காக ஒரு விரிப்பு விரிவிக்கப்பட்டிருக்கும். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே கூடியிருப்பார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று உலகத்தில் உள்ள எல்லா இமாம்களும் தஃப்ஸீரின் தந்தை என்று போற்ற சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு விரிப்பு போட்டிருக்கும். அந்த விரிப்பிலிருந்து அவர்கள் பாடம் நடத்துவார்கள். அவர்களிடம் இவர்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குரைஷி குலம் அதா இப்னு அபி ரபாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்த அந்த ஆசிரியர் அந்த இடத்திலே அமர்வதற்கு தகுதியானவர் இவர்தான் என்று உலமாக்களாக சேர்ந்து அந்த இடத்தை இவருக்கு அளித்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிலே பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு மத்தியிலே பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரும் பேரு. அப்போ நிறம், மொழி, இனம், குலம் இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாமல் சமத்துவம், தக்குவாவும் கல்வியும் தான் ஒரு மனிதனை உயர்த்துகின்றது என்பதை நிதர்சனமாக நிகழ்த்தி காட்டியவர்கள் அதா இப்னு அபி ரபாஹ். 3 அரசர்களை, ஹலீஃபாக்களை ஹலீஃபாக்களுடைய ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னால உமையாவுடைய ஆட்சிகளுடைய காலம் வரைக்கும் இருந்திருக்காங்க. போடக்கூடிய ஆடை 5 திருகத்திற்கு குடைப்பெறாது. காபா தான் இவங்களுக்கு
மஸ்ஜிதும் அதுதான், ஓய்விடமும் அதுதான், பாடம் நடத்துறதும் அதுதான், வேற எங்கேயும் போகல. காபத்துல்லாவிலே சதா இருந்திருக்கிறாங்க. காபத்துல்லாவிலே குடியிருந்த அதா இபன் அபி ரபாஹ் என்றுதான் அவங்களுக்கு அடைமொழி சொல்லப்படும். அந்த அளவிற்கு 70க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுகள் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா துறையிலையும் கல்வித்துறையில புகுந்து இவர்கள் கேட்ட உடனேயே ஆதாரத்தோடு அந்த பதிலை சொல்லக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு அபாரமான நினைவாற்றல். அரசர்களிடத்திலே இவர்களுக்கு மத்தியில் இவர்களை பற்றி அவர்களுக்கு நல்ல தெரியும், நல்ல மதிச்சாங்க. ஆனா அது எந்த அரசர்கள்ட்டையும் எந்த தேவைக்கும் போக மாட்டாங்க. ஒரு தடவை அப்துல் மலிக் என்ற அரசவைக்கு இவர்கள் சென்றார்கள். போனவுடன் அரசர் எழுந்து நின்று தன்னுடைய சிம்மாசனத்தில் இவரை அவர் அமர வைக்கிறாங்க, தன்னுடைய ஆசனத்தில் அவர் அமர வைக்கிறாங்க. அப்ப என்ன விஷயமா வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்ட உடனே சில பொதுநலமான சில விஷயங்கள், முஹாஜிரீன்களுக்கு கொடுக்க வேண்டிய அலவன்ஸ் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் வைத்து விட்டு புறப்படுகின்றார்கள். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் செய்து விடுகின்றேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? அரச சபைக்கு வந்துட்டு ஒரு தண்ணீர் கொடுக்காம கூட அவங்க எழுந்து போறாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது அதா இபன் அபி ரபா சொன்னார்கள், படைக்கப்பட்டவர்களிடம் நான் தேவையாக மாட்டேன் என்றார். நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொற்குவியலே கொடுத்திருப்பார் அரசர் அப்துல் மலிக்கு. அவர் சிறந்த மனிதர் தான். அவர் சொன்னார், இதுதான் கண்ணியம், தலைமைத்தனம் தானாக தேடுவரும் அந்த கல்வி என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார். கல்வியை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்வார். இந்த மாதிரி இவர்கள் அரசர்களிடம் தேவைக்காக இவர்கள் சென்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை. ஹஜ்ஜுடைய விஷயத்துல அரசு தண்டோரா போடும். ஹஜ்ஜு சம்பந்தமான மார்க்க சட்டத்திற்கு அதா இபுன் அபி ரபாஹ் தவிர வேற யாரும் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. ஏதாவது சந்தேகம் இருந்தா அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அந்த அளவுக்கு ஹஜ்ஜினுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 3 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டா ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிச்சிடறாங்க. 2 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செய்வது எப்படின்னு ஒரு ஆள் புக் எழுதியிருக்காரு. அவர் ஆலிமும் இல்லை. ஆனால் அதுல ஆயிரக்கணக்கான சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறது. அவ்வளவு விஷயங்களையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை. அவர் அதை பற்றியான ஹஜ்ஜினுடைய இதை பத்தி அவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று, அபு ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றதுதான். ஹஜ்ஜுக்கு சென்று எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு அவர்கள் தலைமுடி கழிவதற்காக நாவிதனிடம் வந்தாங்க. நாவிதனிடம் வந்து கேட்கிறாங்க, தலைமுடி களைய வேண்டும், எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்ப நாவிதன் கூறினான், ஹஜ்ஜனுடைய அமல், இந்த ஹஜ்ஜனுடைய அமலுக்கு நீங்கள் பேரம் பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்கள் அப்படின்னு நாவிதன் சொன்னோன்னு இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு வெக்கமா போயிடுச்சு. ஏன்னா சாதாரணமா இருந்தா பேரம் பேசலாம், இது அமல் இல்லை, முடி களைகிறது வந்து அமல். உடனே அவர்கள் அந்த வெக்கத்தோடு அமர்ந்தவுடன் நாவிதர் கூறினார், ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை முடித்து தலைமொழி குறிவதற்காக அமர்ந்திருக்கின்றீர்கள், கிப்லாவை முன்னோக்கி உட்காருங்கள். உலகத்திற்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த அபு ஹனீஃபா இமாம் அவர்களுக்கு ஒரு நாவிதர் பாடம் நடத்துகிறார். இவர்களுக்கு மேலும் வெக்கமா போச்சு. உடனே கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து அவருக்கு தோதுவாக தன் தலையை சரிந்து கொடுத்தார். நாவிதர் கூறினார், ஹஜ்ஜினுடைய அமலாக இந்த முடி களைவதற்கு முதலில் வலது பக்கத்தை சரித்துக் கொடுங்கள் என்றார். இவங்களுக்கு மேலும் வெக்கமா போச்சு. உடனே இவங்க அமைதியா இருக்கிறாங்க. நாவிதர் கூறினார், தலைமுடி களைந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் சும்மா இருக்கிறீங்க, தக்பீர் சொல்லிக் கொண்டிருங்க. உடனே அவர்கள் தக்பீர் சொன்னார்கள். எல்லாம் முடிஞ்சு முடிந்தவுடன் அவர்கள் விடைபெற்று போகும்போது, எங்கே செல்கிறீர்கள் சொல்லும்போது, என்னுடைய வாகனம் அங்கே இருக்கிறது,
நான் அங்கே செல்கிறேன் என்று சொன்னவுடன் நாவீத கூறினார், தலைமுடி களைந்த இந்த உடன் இரண்டு ரக்கா தொழுதுட்டு போங்க, போல் செய்துவிட்டு இரண்டு ரக்கா தொழுதுட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹனீஃபாம் அவர்கள் தொழுதுவிட்டு அந்த நாவீதரிடம், ஹஜ்ஜினுடைய இவ்வளவு விஷயங்களை இங்க இவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட யார் உங்களுக்கு கற்று தந்தான்னு கேட்ட உடனே, என்னிடத்துல எனக்கு யாரும் கற்றுத்தரல, அதா இப்னு அபி ரபா ஹஜ் முடிச்சு விட்டு எங்கிடத்தான் என்ன செய்வாங்க முடி களையறதுக்கு வருவாங்க, அவர்கள் எப்படியெல்லாம் செய்யறாங்கிறத பாத்துக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அபு ஹனீஃபா இமாம் சொல்வார்கள், ஒரு நாவீதனிடம் இருந்து நான் ஐந்து விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. அப்படி அதா இப்னு அபி ரபாஹுடைய பழக்கத்தின் மூலமாகவே நாவீதர் பெரிய மேதையா இருக்கார். அந்த அளவிற்கு கல்விமான்களோடு இருப்பதே அந்த கல்வியினுடைய தாக்கம் அடுத்தவர்களையும் ஏற்படுத்தும் என்பதற்காக நாம் இதை சொல்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய கல்வியின் பயனால் பயன்பெற்ற மற்றும் மக்களோடு நம்மளையும் அல்லாஹ் சேர்த்தார்கள் புரிவானாக. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.